फ्रेंड्स வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் கலவை கண்ணம்மா சோ இன்னைக்கு மண்டே உங்களுக்கு என்னனே தெரியும் அடச்சம்பார் அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பர்சேஸ் சைக்கிள் எப்படி இருக்கும் சரி இந்த குட்ஸ் பர்சேஸ் என்ன உங்களுக்கு ஸ்கோப் இருக்கு கேரியர் growth இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா சோ இன்னைக்கு அது கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் ஓகே फर्स्ट इनकी नम्बर पाकपो इमेल मार्केटिंग इमेल मार्केटिंग पाती रोमे रीच इनिशियल स्टेज और डाउट इनकी फोन इमेल पातीटा अब सर्वे पाकपो 60% ऑफ पीपल वो इमेल मार्केटिंग यूस पड़ेटा इन सक्सस्फुला आक्चुअली ना लीड्सा वह जेनरेट आगे पाती इमेल मार्केटिंग अब अद्डे और जेनरल स्टाटिस्टिक्स पाकल 2020 भयं वर्ष मरकर इंटरनेट यूसस् पाती 56 crores मेल मोबाइल यूस पड़िटा एल इंटरनेट यूस पड़िटा सो अभी 48 crore ट्रांसक्शन वो डिजिटल मार्केटिंग स्कोप इन क्लियर अंड 82% ऑफ कंटेंट्स पाती वीडियो कंटेंट 90% ரிவ்யூ பார்த்துட்டு தான் வந்து ஒரு ப்ராடக்ட்டே பர்சேஸ் பண்றாங்க இல்ல ஒரு கம்பெனிக்கே வந்து அவங்க ஆஃபர்ஸ் கொடுக்கறாங்க அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க and email 63% வந்து email பார்த்துட்டு ஒரு ப்ராடக்ட் பர்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க and 64% வீடியோ and major வீடியோ வந்து greater than 60 seconds அதாவது 1 minute மேல உள்ள வீடியோஸ்லாம் வந்து ஹைலி பாப்புலர் ஆகுது and Instagram playing a vital role in social media marketing particularly Instagram இப்ப ரொம்ப ரீச்ல இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதாவது double the rate of popularity and promotions வந்து நமக்கு Instagram ல கொடுக்குதுன்னு சொல்லிருக்காங்க சோ இதெல்லாம் and 85% வந்து Facebook சோ அது வந்து ரொம்பவே ஹைலி இம்பார்ட்டன்ட் டுடேஸ் லைஃப் சோ இதெல்லாம் ஒரு ஜெனரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சோ இமெயில் மார்க்கெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் சரி அதுக்கு மேல என்ன அட்வான்டேஜ் ஒரு இமெயில் மார்க்கெட்டிங்னாலே புரியுது இல்லையா அதாவது இமெயில் வச்சு நம்ம ப்ராடக்ட்டோ இல்ல ஒரு ப்ரமோஷனோ கொடுக்க போறோம் கம்பெனியை ரீச் பண்ண வைக்க போறோம் சோ அங்க வந்து நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி உட்கார்ந்த இடத்துல இருந்தே நீங்க அத்தனை பேருக்கு ரீச் கொடுக்கலாம் சோ ரீச் நிறைய இருக்கு சோ காஸ்ட் அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் சில டூல்ஸ் வந்து இமெயில் மார்க்கெட்டிங்ல யூஸ் பண்றத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி ஒரு கம்பெனில அவங்க வெப்சைட் வச்சிருக்காங்க அங்க அதுக்கு கீழ நீங்க வர்க் பண்றீங்கனா உங்களுக்கு சிம்பிளி பிராக்டிகலா நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சப்போஸ் இப் யூ ஆர் நாட் வர்க்கிங் நவ அப்படினா ஏன்னா அது ஃப்ரீ கிடையாது டூல்ஸ் சிலது ஃப்ரீ அப்புறம் ட்ரையல் முடிஞ்சோன்னு யூ ஹேவ் டு பே ஆஃப் கோர்ஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஜென்ரலாக வந்து இப்படி தான் இருக்கும் அந்த டூலுன்ற கான்செப்ட் மட்டும் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஸோ மோர் ஓவர் நீங்கள் ப்ராக்டிக்கலாக போய் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் புரியும் ரொம்ப ஈஸி தான் எல்லா விஷயமுமே நெக்ஸ்ட் வந்து இமெயில் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப முக்கியமானது வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம் இமெயிலை இப்போது ஒன்றும் இல்லை ஒரு பேம்ப்ளெட் அடிக்கிறீங்க அந்த கால ட்ரெடிஷ்னல் இன்றைக்கும் இருக்குது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறாங்க பேம்ப்ளெட் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து குழந்தையாக நிறைய பேர் இருக்கிற வீட்டுக்கும் நான் வந்து ஒரு பென்சில் விற்கிற கதையை போய் சொல்வேன் அதே நேரத்தில் குழந்தையே இருக்காது ஒரு வீட்டில் அவங்க வந்து வயசானவங்க ரிட்டையர்ட் லைஃப்பில் இருக்காங்க எங்கே போய் ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவங்க என் பென்சில் வாங்கி என்ன பண்ண போகிறாங்க இல்லை ஒரு டாய் வாங்கி என்ன பண்ண போகிறாங்க டாய்ன்னு எடுத்துக்கும் ஸோ அந்த இடத்துல அது வேஸ்ட் தூக்கி தான் எறிவாங்க இதே வந்து நான் இமெயில் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்கார்டிங் டு வெப்சைட்டில் குக்கீஸ்னு ஒரு விஷயம் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது வெப் டெவலப்பர் அதை அதுக்கேற்ற மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருப்பார் ஸோ குக்கீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப் வெப்சைட்ஸ் அவங்க என்னென்ன சர்வ் பண்ணுறாங்க என்னென்ன இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்றதை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ அந்த குக்கீஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பீப்புளுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது வந்து இமெயில் மார்க்கெட்டிங்கில் கண்டிப்பாக ஈஸியாக பண்ண முடியும் அண்ட் இது வந்து ரொம்ப யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் பயங்கரமாக இருக்குது கோடிங் படித்தா தான் எழுத முடியும் இமெயில் வந்து பயங்கர பீட்டர் இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் அதெல்லாம் கிடையாது மெயில் சிம்ப் ஒரு சின்ன எக்ஸாம் ஃபஸ்ட்டு டூல் நான் சொல்கிறேன் மெயில் சிம்ப் அப்படிங்கிற ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் டூலை எடுத்துட்டிங்கன்னா அவனே ஆட்டோமேட்டிக்காக நிறையா டெம்ப்ளேட்ஸ் வச்சுருப்பான் இப்போ நீங்கள் ஒரு ஷூ விற்கணும்னா எனக்கு 50% ஆஃபர் போட்டு பண்ணணும் மென் ஷூ விற்கணும்னு நினச்சிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதை வந்து நான் ஃபீமேல் கொடுக்க முடியாது அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கோ இல்லை அப்பாவுக்கோ ஒரு பையனுக்கோ வாங்கி கொடுப்பாங்க பட் மெஜாரிட்டி நான் வந்து மென்னுக்கு தான் அனுப்ப முடியும் ஸோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும் அதை ட்ராக் அண்ட் ட்ராப் போட்டு ஸ்மால் அந்த கண்டென்ட் கூட சில சமயம் நிறையா விஷயங்கள் நீங்கள் பெய்டு வேர்ஷனாக உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும் ஸோ எல்லாமே அதில் டெம்ப்ளேட்டாக இருக்கும் ட்ராக் அண்ட் ட்ராப் தான் ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் ஈஸி காஸ்ட் எஃபெக்டிவ் ரீச் ஜாஸ்தி இமெயில் மார்க்கெட்டிங் ஃபஸ்ட்டு நான் ஆடியன்ஸ் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் நான் கண்டுபிடிச்சிருவேன்
அதுக்கேற்ற மாதிரி அந்த கேம்பெயின் நான் வைக்கிறேன். இமெயில் கேம்பெயின்னா நான் வந்து ஒரு டூல் யூஸ் பண்ணுறேன். இமெயில் மார்க்கெட்டிங் உதாரணத்துக்கு மெயில் சிம்ப் இருக்குது, ஹப்ஸ்பாட்டோடது இருக்குது, சென்டின் ப்ளூ அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டூலில் ஏதோ ஒன்று நான் சூஸ் பண்ணிவிட்டு அதில் நான் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரெண்டு சப்ஜெக்டாக அதில் நம்ம கொடுக்கலாம். ஏபி டெஸ்டிங்னு ஒன்று இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் லைன் போட்டு ஒரு மெயில் அனுப்புகிறீங்க, அதே பர்சனுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் லைன் போட்டு மெயில் அனுப்புகிறீங்க. எந்த மெயிலை அவன் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸை நம்ம ரிப்போர்ட் நம்ம கொடுத்துரும். அந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் பீப்புளுக்கோ இல்லை அவங்களுக்கே எப்படி டார்கெட் பண்ணலாமோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இமெயில் மார்க்கெட்டிங்கோட ப்ராசஸ்.